நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கழக ஆட்சி அமைஞ்சதும் செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள், நிறைவேற்றி வரக்கூடிய வாக்குறுதிகள் அது குறித்து மக்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மே 7ஆம் நாள் உங்களது அன்பான உத்தரவுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன். வாக்களித்தவர்களுக்கு மட்டும் இல்லை, வாக்களிக்க தவறியவர்களுக்கும் சேர்த்து தான் நான் முதலமைச்சராக இருப்பேன்னு உறுதி எடுத்துக்கிட்டேன். பொறுப்பேற்றுக்கிட்ட உடனேயே 5 முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்ற நான் கையெழுத்திட்டேன். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற மக்களோட துயரத்தை போக்குற வகையில் அரிசி குடும்ப அட்டை வச்சிருக்க குடும்பத்துக்கு தலா 4000 ரூபாய் தரப்படும். ஆவின் பால் விலையை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் வீதம் குறைச்சி விற்பனை செய்கிறதுக்கான அரசாணையில் 2வது கையெழுத்து. அரசு கட்டுப்பாட்டில் இயங்குகிற நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறதுக்கான உத்தரவில் 3வது கையெழுத்து. தொகுதிகள் தோறும் நான் பெற்ற மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் புதிய துறையை உருவாக்குவதற்கான உத்தரவில் 4வது கையெழுத்து. கொரோனாவில் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பண்ணிக்கிறவங்க அவங்க இன்னலை குறைக்கிற வகையில் அதுக்கான கட்டணத்தை தமிழக அரசே காப்பீட்டு திட்டத்தில் ஏற்குங்கிறதுக்காக 5வது கையெழுத்து போட்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நாளிலும் மக்களுக்காக நான் போட்ட கையெழுத்து பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். கோடிக்கணக்கான மக்களின் தேவையை, லட்சக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பை ஒற்றை கையெழுத்தில் நிறைவேற்றி காட்டிய அரசு தான் இந்த அரசு. தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி நான் பெற்ற மனுக்களில் 2.5 லட்சம் மனுக்களை 100 நாட்களில் நிறைவேற்றி கொடுத்துள்ளேன். கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாயை 2.15 கோடி குடும்பங்கள் பெற்றிருக்கிறார்கள். கொரோனா கால நிவாரணமாக 13 பொருட்கள் அடங்கிய தொகுப்பை 2.15 கோடி குடும்பங்கள் பெற்றாங்க. இந்தியாவிற்கே முன்னோடி திட்டங்களாக நாம் செயல்படுத்தி வர மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் இழப்பை ஈடு செய்ய தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் 80,138 இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் நின்ன குழந்தைகளில் 1,73,792 குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் திரும்ப சேர்த்துருக்கிறோம். 18 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான அகவிலப்படி அதிகரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக 5 பவுனுக்கு கீழே நகைக்கடன் பெற்ற குடும்பங்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான 2000 கோடி மதிப்பிலான கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான திட்டத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தொடங்கி வச்சேன். விபத்தில் சிக்கிறவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் முதல் 48 மணி நேர சிகிச்சையை அரசே ஏற்றுக்கும் என அறிவித்தோம். அதில் இதுவரை 4,482 பேர் சிகிச்சை பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தினால் எவ்வளவு பேர் பயன்பெறத நான் கேட்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கு. சில நாட்கள் முன்னால் கோவையில் ஒரு இளைஞருக்கு விபத்து ஏற்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் மூலம் அவருக்கு தனியார் மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அந்த புகைப்படத்தை நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்கிட்ட காண்பிச்சு அதை பற்றி அவர் சொன்னபோது உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 21 பொருட்கள் கொண்ட பொங்கல் பரிசை 2.15 கோடி குடும்பங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இவை அனைத்துக்கும் மேலாக என்னோட நெஞ்சுக்கு நெருங்கிய திட்டமான கோடிக்கணக்கான மகளிர் நித்தமும் பயன்பெறக்கூடிய வகையில் அவர்களுக்கு பேருந்துகளில் கட்டணம் இல்லை என்ற மாபெரும் உரிமையை வழங்கியுள்ளோம். மக்கள் கடலில் மாபெரும் மகிழ்ச்சியால் எழும்புவதற்கு இதுதான் காரணம். ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதும் நலத்திட்டங்கள் போய் சேரும் வகையில் செயல்பட்டுள்ளோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை மட்டுமில்லாம சொல்லாத வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றும். ஆளுநர் உரையில 66 அறிவிப்புகளை வெளியிட்டு 49 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 8 மாசத்துல ஆளுநர் உரை, நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை, 110வது விதி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 1641 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அதில் 1238 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிட்டாச்சு. அதாவது வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் 75 விழுக்காட்டை நிறைவேற்றியாச்சு. மீதி இருக்கிற அறிவிப்புகள், புதிய அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுவது குறித்து என்னோட அடுத்த உரையில் தெரிவிப்பேன். ஒன்று மட்டும் நிச்சயம், கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் இந்த ஸ்டாலின் நிறைவேற்றுவான். அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். தேர்தல் அறிக்கையை புத்தகம் போட்டு நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக கொடுத்துள்ளோம். அதனால் அதை வைத்து யாரும் பார்த்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பல திட்டங்களை இந்த ஆட்சியில் செயல்படுத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் நான் அறிவித்த பல்வேறு அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு சார்பில் புத்தகமாகவே போட்டு வெளியிட்டிருக்கிறோம். அதேபோல் சட்டமன்றத்தின் மானிய கோரிக்கையின் போது அமைச்சர் வருவர்கள் துறைவாரியாக அறிவித்த அறிவிப்புகளும் 500 பக்க புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது. எனவே எங்கள் செயல்பாடுகளுக்கான ஆதாரம் பொதுவெளியில் இருக்கு. அந்த அளவுக்கு வெளிப்படையான நிர்வாகம்தான் இந்த ஸ்டாலினின் விருப்பம். அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுக்கு சொல்லி தந்தது. எதையும் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லி மறந்து விடுபவர்கள் அல்ல நாங்கள். அதை கல்வெட்டு போல மனதில் பதிய வைத்துக்கொண்டு செயல்படுத்துவோம். செயல்படுத்தியும் வருகிறோம். கோப்புக்கள் எப்போதும் எந்த சூழலிலும் தேங்கக்கூடாது என்று நான் அமைச்சராக இருந்தபோது என்னிடம் அடிக்கடி தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் என்னிடம் வரும் அனைத்து கோப்புகளையும் உடனுக்குடன் முடிவுகளை எடுத்து உத்தரவுகளை போட்டிருக்கிறேன். அதை நான் பெருமையாக, கம்பீரமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். மே மாதத்தில் வந்தவை 144 கோப்புகள், ஜூன் மாதத்தில் வந்தவை 220 கோப்புகள், ஜூலை மாதத்தில் வந்தவை 227 கோப்புகள், ஆகஸ்ட் மாதத்தில் வந்தவை 241 கோப்புகள், செப்டம்பர் மாதத்தில் வந்தவை 422 கோப்புகள், அக்டோபர் மாதத்தில் வந்தவை 450 கோப்புகள், நவம்பர் மாதத்தில் வந்தவை 559 கோப்புகள், டிசம்பர் மாதத்தில் வந்தவை 420 கோப்புகள். இவை அனைத்தையும் உடனுக்குடன் பார்த்து முடிவுகள் எடுத்துவிட்டேன். மீதம் இருக்கும் ஒரு சில கோப்புகள் அதுவும் பல்வேறு கட்டங்களில் ஆலோசனையில் இருக்குது. மொத்தமாக சொல்வதாக இருந்தால், பதவியேற்றுக்கொண்ட மே மாதம் முதல் என்னிடம் வந்த 2683 கோப்புகளில் 2619 கோப்புகளை பார்வையிட்டு அனைத்திலும் முடிவுகள் எடுத்துள்ளேன். கோப்புகள் துரிதமாக நகர்வதுதான் நல்லாட்சியின் முக்கியமான அடையாளம். அந்த அடையாளத்தின் நல்லரசாக இந்த அரசு செயல்பட்டு வருது. நான் மட்டும் இல்லை, அமைச்சர்கள் அனைவரையும் அவர்களிடம் வரும் கோப்புக்களை உடனுக்குடன் முடிவெடுத்து அறிவிப்புகளை செய்ய உத்தரவிட்டுள்ளேன் என்பது மட்டுமல்ல, அதனை கண்காணித்து வருபவன் நான். கோப்புக்கள் தேங்காத அரசாக இந்த அரசை நடத்தி காட்டி வருகிறேன். கோட்டையில் உட்கார்ந்து உத்தரவு போடும் முதலமைச்சர் அல்ல நான். மக்களோட மக்களாக இருந்து அவர்கள் சிந்தனைகளை உணர்ந்து, அறிந்து செயல்படுத்தி காட்டும் முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறேன். கொரோனா காலமாக கொரோனா வார்டுக்குள் சென்று நோயாளிகளை கவனித்தேன். மழை வெள்ளமாக இடுப்பளவு தண்ணீரிலும் போய் மக்களை சந்தித்தேன். காஞ்சிபுரத்திலும் கன்னியாகுமரியிலும் எனது கால்கள் பயணித்தது. திருவள்ளூரிலும் திருப்பூரிலும் நான் வலம் வந்தேன். தஞ்சையிலும் திருச்சியிலும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு இரவில் சென்னைக்கு திரும்பிய நான் கொட்டும் மழையில் சென்னை இருப்பதை கண்டு அன்றைய நாள் நள்ளிரவு முழுக்க பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பராமரிப்பு பணிகளை முடுக்கிவிட்டு நள்ளிரவு 2 மணிக்குத்தான் நான் வீடு திரும்பினேன். மறுநாள் காலையில் மீண்டும் அனைத்து பகுதிகளையும் பார்வையிட சென்றேன். கொரோனா தடுப்பூசியா, மக்கள் தடுப்பூசி போடும் இடத்துக்கே நானும் போய் பார்க்கிறேன். ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவதில் பிரச்சனையா, நானே நேரில் போய் ஆய்வு செய்கிறேன். காவல் நிலையத்தில் மக்கள் குறை தீர்க்கப்படுகிறதா என நானே காவல் நிலையத்திற்கு போய் பார்வையிடுகிறேன். என்னை இப்படித்தான் பழக்கியிருக்கிறார் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். மக்களோடு வாழ், என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். மக்களின் நேற்றைய தேவையை இன்று நிறைவேற்றி தருபவனாக இருக்கிறேன். நாளைய கோரிக்கையை இன்று உணர்பவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் மக்களோட மக்களாக இருக்கிறேன். உங்களுக்காக உழைக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு உழைக்கவே காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.